வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார். இவர் பிறந்த ஊர் எதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அருண்மொழி தேவர். சேக்கிழாரினுடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் யாருடைய அமைச்சரா இருந்தாங்க அப்படின்னா அனபாய சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன் கிட்ட தலைமை அமைச்சரா வந்து இருந்திருக்காரு. அப்புறம் இவருக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த பட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் இவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்ட்டு இவருக்கு நிறைய பெயர்கள் எல்லாம் இருக்குது. இவருடைய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கிபி 12 நூற்றாண்டு. அதுக்கடுத்து இந்த நூலினுடைய குறிப்பு என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். தண்டியார் 63, தொகையடியார் 9 மரும் ஆக 70 சிவனடியார் ஆவர். அதாவது தண்டியார் அப்படிங்கிறவர் வந்து 63 பேர், தொகையடியார் அப்படிங்கிறவர் 9 பேர், ஆக மொத்தம் 72 பேர் வந்து சிவனடியார், சிவனை வணங்குபவர்கள் அப்படிங்களாம். அவங்களோட வரலாற்றை சொல்றதுதான் வந்து பெரிய புராணம் அப்படின்ட்டு தெரிய வருது. அதாவது 72 சிவனடியார்களுடைய வரலாற்றை கூறும் நூல் எதுனா பெரிய புராணம். இந்த நூலுக்கு வந்து சேக்கிழார் என்ன பெயர் வச்சிருக்காருன்னா திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்துக்கு வந்து சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். அதற்கடுத்து இந்த நடராஜ பெருமாள் அதாவது நடராஜர் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து உலகெல்லாம் அப்படிங்கிற ஒரு அடியை எடுத்து கொடுக்க சேக்கிழார் வந்து இந்த நூலை வந்து இயற்றுதனாகவும் வந்து ஒரு கூற்று வந்து சொல்லப்படுது. அதாவது தில்லை நடராஜ பெருமாள் வந்து உலகெல்லாம் அப்படிங்கிற ஒரு அடியை எடுத்து கொடுக்க பாடப்பெற்றது எனவும் கூறுவர் அப்படிங்கிறது தெரிய வருது. அதற்கடுத்து மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவர் வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி அப்படின்ட்டு சேக்கிழார பெருமையா புகழ்ந்திருக்காரு. அதற்கடுத்து உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியாந்தன் காவியந்தான் அப்படின்ட்டு பெரிய புராணத்தை திருவிக்க வந்து புகழ்ந்திருக்காரு. இந்த நூலினுடைய கதை களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 72 சிவனடியார்களுடைய வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதற்கடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பிய தலைவனாக கொண்டு அவர் போற்றிய சைவ அடியார்களின் வாழ்க்கை வரலாற்றையும் இந்த நூல் தெளிவாக விவரிக்கிறது. மேலும் திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றை மூலநூலாக கொண்டும் 2 குலோத்துங்க சோழனிடம் அமைச்சராக இருந்த சேக்கிழார் பல ஊர்களுக்கு சென்று திரட்டிய தகவல்களை கொண்டும் பெரிய புராணம் எழுதப்பட்டது அப்படின்ட்டு குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதாவது திருத்தொண்டத்தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த 2 நூல்களை வந்து மூலநூலா வச்சுட்டு அது போக பல ஊர்களுக்கு சென்று நிறைய தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து சேக்கிழார் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இந்த பெரிய புராணத்துல கேட்கப்படுற முக்கியமான வினாவிடை தொகுப்பு என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் எது எது அப்படிங்கறத பாத்திரலாம். பெரிய புராணத்தை இயற்றிய ஆசிரியர் யார் சேக்கிழார். சேக்கிழார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர். சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிழார் அனபாய சோழன் என்ற அமைச்சரிடம் என்ற அரசரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். சேக்கிழார் கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்தவர். சேக்கிழாரினுடைய இன்னொரு பெயர் உத்தம சோழ பல்லவர் தெய்வ சேக்கிழார். சேக்கிழார் கட்டிய கோவிலின் பெயர் சொற்கோவில் கற்கோயில். சேக்கிழார் குன்றத்தூர் கவி கோமான் எனவும் அழைக்கப்படுகிறார். அனபாய சோழன் சேக்கிழாருக்கு கொடுத்த பட்டத்தின் பெயர் தொண்டர் சீர் பரவுவார். சேக்கிழார் புராணத்தை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். பெரிய புராணத்தின் வேறு பெயர்கள் திருத்தொண்டர் புராணம்,
திருத்தொண்டர் மாக்கதை. சேக்கிலார் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 72. அந்த 72 சிவனடியார்களை பத்தி சேக்கிலார் பாடியிருப்பாரு, அதையே தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சேக்கிலார் பாடிய 72 புலவர்கள்ல 63 தணிக்கையார் அடியார்கள் இருக்காங்க, அப்புறம் 9 தொகையடியார்கள் இருக்காங்க. அப்புறம் பெரிய புராணத்துல உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 2. பெரிய புராணத்தில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 4256. அப்புறம் பெரிய புராணத்தில் உள்ள சுருக்கங்களின் எண்ணிக்கை 13. அந்த முதல் சருக்கத்தின் பெயர், அந்த 13 சருக்கங்கள்ல முதல் சருக்கத்தின் பெயர் திருமலை சருக்கம், கடைசி சருக்கத்தின் பெயர் வெள்யானை சருக்கம். அப்புறம் தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை சேக்கிலார் பிள்ளை தமிழ் என அழைத்தவர் மீனாட்சி சுந்தரனார். இரண்டாவது தேசிய புராணமாக கருதப்படும் நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் சுந்தரர். இந்த திருத்தொண்டர் தொகை பாத்தீங்கன்னா ஒரு தொகை நூல். திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி அது ஒரு வகை நூல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அதாவது இந்த திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர், திருவந்தாதி இந்த இரண்டு நூல்களை வந்து அடிப்படையை வச்சுட்டு தான் வந்து சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றியிருக்காரு. அதற்கடுத்து திருத்தொண்டர் புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். பெரிய புராணத்துக்கு வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு வேறு பெயரும் வந்து இருக்குது. இந்த திருத்தொண்டர் புராணம் ஒரு விரிநூல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது.